Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max, matrices and determinants, exercise 1.73rd sum. By using Gaussian elimination method, balance a chemical reaction equation. C2H6 plus O2 gives H2O plus CO2. Chemical reaction la, ninge eppome ninge nalla paathirpeenga. Idhula or number irukum, illaiyama? 3 C2H6. Edhaavadhu or number na summa solren. 5O2. Plus 10H2O plus 7CO2. அப்படி இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும் எப்பவுமே. நம்ம அதை பேலன்ஸ்லாம் பண்ணுவோம். இப்போ இங்க ஒரு எதுவுமே இல்லை. நம்பருக்கு பதிலாக நான் என்ன சேர்க்கிறேன், X1, இங்க X2, இந்த இடத்துல X3, இந்த இடத்துல X4. ஓகேயா? நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேயா? சரி, அப்போ நான் என்ன செய்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். X1 X2 கிவ்ஸ் X3 X4. இது கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த கிவ்ஸ்ன்னு வர்ற இடத்த நம்ம எப்படி வைக்கிறோம்னா, ஈக்குவல் டு. இப்போ கார்பன் எத்தனை இருக்கு? 2. C2. அப்போ 2 into X1. ஓகே? இங்கே கார்பன் இருக்கா? கார்பன் இல்லை. அப்போ ஈக்குவல் டு, இங்கே கார்பன் இல்லை, இங்கே கார்பன் இருக்கு. இங்கே கார்பன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இங்கே கார்பன் எத்தனை இருக்கு? 1. அப்போ X4. புரியுதாமா? X4 2 into X1 equal to X4. ஓகேயா? சரி, ஆக்சிஜன் X1 இல்லை, X2 ஆக்சிஜன் இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2X2 equal to, இங்கே எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ equal to X3, ஆக்சிஜன் X3 பிளஸ் இங்கே எத்தனை இருக்கு? O2 ரெண்டு இருக்கு, 2 into X4. அப்ப இது பிளஸ், இங்க என்ன இருக்கு? பிளஸ். அப்போ எப்படி எழுதுறோம்? X3 1X3 plus 2X4. புரிஞ்சுச்சா? 2X2 equal to 1X3 plus 2X4. அப்புறம் ஹைட்ரஜன் இங்க இருக்குது, X1 6 இருக்கு, 6X1. புரிஞ்சுச்சா? 6X1 இங்க இல்ல ஹைட்ரஜன், இதுல ஹைட்ரஜன் இருக்கு, 2. அப்போ equal to 2X3. ஓகே? equal to 2X3. 6X1 equal to 2X3. எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுட்டா, 2X1 equal to X4, 2X2 equal to X2 plus 2X4, 6X1 equal to 2X3. இதை கேன்சல் பண்ணலாம், 2, இது 3, 3X1 equal to X3. சரி, இப்போ இந்த இதில் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? X1, X2, X3, X4. 4 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நான் எப்படி எழுதுறேன்? 2X1. X2 இருக்கா? இல்லை. 0X2 ப்ளஸ் 0X3. இது X4 இந்த சைடு வருது. அப்போ -X4 equal to 0. புரிஞ்சுச்சா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட், ஆக்சிஜன் X1 இருக்கா? இல்லை. 0X1 பிளஸ் 2X2, இது அந்த சைட் போகுது, -X3, இது அந்த சைட் போகுது, -2X4 equal to 0. இது 3X1 பிளஸ் 0X2 இல்லை, X3 இருக்குது. அப்போ -X3, X4 இருக்கா? இல்லை. பிளஸ் 0X4 equal to 0. அப்போ வி கெட், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். வி கெட் 3 லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்போ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதலாம். A, B, 2 X1 X2 X3 X4 உடைய கோஎஃபிஷியன்ட், 2 0 0 -1, 2 0 0 -1. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 0. இது 0 2 -1 -2, 0 2 -1 -2, ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஓகேயா? இங்கே 3 0 -1 0, 3 0 -1 0, ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம
एकलान फॉर्म की इंदे एडम जीरो आको ऑलरेडी इंदे रेंडी एडम नमक जीरो इरुक प्रॉब्लम ला अप इंदे एडत्ता मट्टुना इंदे एडत्ता मट्टुना जीरो आकनु अप इदुवे जीरो आके टू आला मल्टिप्लाई पन्रे इंगे टू इरुक्ले अदनाला टू आला मल्टिप्लाई पन्रे इदे थ्री आला मल्टिप्लाई पन्रे थ्री टू सा सिक्स टू थ्री सा सिक्स सिक्स माइनस सिक्स एन आयरु जीरो आयरु अप इंदे एडत्ता जीरो आके आर थ्री इदे आर थ्री लिया आर थ्री टेंस टू टू आर थ्री माइनस थ्री आर वन तेलिवा पुरिंजिच्चा सर इप्पो आर वन ஈக்குவலன்ட் போட மறந்துடாதீங்க ஆர் ஒன் அப்படி எழுதுங்க ஆர் டூ அப்படி எழுதுங்க ஆர் த்ரீ டென்ஸ் டு டூ ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் டூ ஆல ஆர் த்ரீயை மல்டிப்ளை பண்ண டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் டூ இன்டூ ஜீரோ ஜீரோ டூ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ டூ இன்டூ ஜீரோ ஜீரோ டூ இன்டூ ஜீரோ ஜீரோ த்ரீ ஆர் ஒன் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ இன்டூ ஜீரோ ஜீரோ த்ரீ இன்டூ ஜீரோ ஜீரோ த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ இன்டூ ஜீரோ ஜீரோ இப்போ என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணணும் ஆர் ஒன்னையும் ஆர் டூ எழுதியாச்சு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ அப்போ இந்த மூணு இடத்தையும் நம்ம ஜீரோ கொண்டு வந்தாச்சு இப்போ ரேங்க் ஆஃப் ஏ காமா பி பார்க்கணும் ஃபுல்லாக தான் பார்க்கணும் இல்லையா நான் ஜீரோ ரோஸ் இதுவும் நான் ஜீரோ ரோ இதுவும் நான் ஜீரோ ரோ இதுவும் நான் ஜீரோ ரோ இல்லையா இதுவும் நான் ஜீரோ ரோ தான் அப்போ நான் ஜீரோ ரோ மூணு நான் ஜீரோ ரோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ காமா பி என்னது த்ரீ தான் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது இது இங்கேயும் இதுவும் நான் ஜீரோ ரோ தான் இதுவும் நான் ஜீரோ ரோ தான் இங்கேயும் இதுவும் நான் ஜீரோ ரோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ காமா பி என்னது த்ரீ ரேங்க் ஆஃப் ஏவும் என்னது த்ரீ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நமக்கு எத்தனை ஃபோர் அப்ப ரேங்க் ஆஃப் ஏ காமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நமக்கு என்னது த்ரீ விச் இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஃபோர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ரேங்க் ஆஃப் ஏ காமா பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ விச் இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா இட் ஹஸ் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் இப்போ நல்லா கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் 2x1 minus x4 equal to 0. இது 2x2 minus இதெல்லாம் அங்க போகுது minus x3 minus 2x4 equal to 0. இது 3x1 minus x3 equal to 0. இது third equation. ஓகேயா இது நம்ம ஆர்குமெண்டட் போடுறதுனால உங்களுக்கு இதுல ஜீரோ போட்டேன் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது இப்படி எழுதுறோம் இப்போ நான் என்ன செய்யறேன் எக்ஸ் ஃபோர் வந்து லெட் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி எக்ஸ் ஃபோருங்கிற டேம் டி பிலாங்ஸ் டு ஜீரோ நான் ஜீரோ எக்ஸ் ஃபோர் என்ன செய்யறேன் டின்னு சொல்லி வச்சுக்கிறேன் அப்ப சப்ஸ்டியூட் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஃபோர்ல போடுறேன் அப்ப டூ எக்ஸ் ஒன் மைனஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டி இந்த டி அங்க போயிருது டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டி எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த ஒன் பை டூ இன்டூ டி புரிஞ்சுச்சா எக்ஸ் ஒன் என்னது ஒன் பை டூ இன்டூ டி இப்போ அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் டேக்கிங் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் ஏன்னா எக்ஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஒன் இருக்கு எக்ஸ் த்ரீ ரெண்டே ரெண்டு டேர்ம் இருக்கனால இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இருக்கனால நான் என்ன செய்யலை செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கல தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் இங்கே கண்டுபிடிச்சனால சப்ஸ்டியூட் எக்ஸ் ஒன் இன் தேர்ட் ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ் ஒன்ல என்ன போடுறேன் ஒன் பை டூ இன்டூ டி டி பை டூ ஒன் பை டூ இன்டூ டி மைனஸ் X3 equal to 0. அப்போ 3t by 2 equal to X3 அங்க போயிருது. அப்போ X3, 3t by 2 equal to X3 நா, X3 equal to 3 by 2 into t. அப்போ X4t, X1 1 by 2 into t, X3 என்னது 3 by 2 into t. தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம X4, X1, X3 கண்டுபிடிச்சாச்சு இல்லையாமா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் X2 கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் X2 அப்போ சப்ஸ்டியூட் X3 அண்ட் X4 இன் செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் X2 இருக்கு அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2X2 மைனஸ் X3 X3 வேல்யூ வந்து 3T பை 2 X3 என்ன பண்ணுறோம் 3T பை 2 மைனஸ் 2X4
2 into x4 என்ன t minus 2t equal to 0. புரிந்துச்சா? இந்த equation எடுத்து substitute x3 and x4 in second equation. 2x2 minus 3t by 2. இப்போ LCM எடுக்கிறோம். By 1. 2 LCM எடுத்தாச்சி. 3t minus 4t divided by 2 equal to 0. 2x2 minus 3t minus 4t minus 7t by 2. 7t by 2 equal to 0. அப்போ 2x2 equal to இதாங்க போல்து 7t by 2. அப்போ x2 value equal to இந்த 2 கீலப் போம்போது 7 by 4 into t. Okay? அப்போ x1, x2, x1, x2, x3, x4. x2 7 by 4 t. இப்போ என்ன பண்ணப் போரும் இந்த x1, x2, x3, x4 value நாம் தெரிந்துச்சினா easy போட்டுலாம். அதுக்கு என்ன பண்ணிரேன் t. இதில் denominator 4 இருக்குது. இல்லையா? இங்க denominatorல 2 இருக்கு. இங்க denominatorல 2 இருக்கு. அப்போ maximum value வேது 4. அதுனால நான் என்ன பண்ணிரேன் substitute t equal to 4 in x1, x2, x3, x4. x1 என்னது t by 2. அப்போ t ரே என்ன பண்ணிரேன் 4. 4 by 2. 2 2's are 4. அப்போ x1 என்ன வந்திர்ச்சி 2. x2 என்னது 7 by 4 into t. அப்போ t ரே என்ன பண்ணிரேன் 4. 4, 4 cancel. அப்போ x2 என்ன கடச்சிச்சி 7. x3 என்ன 3 by 2 into t. tல என்ன போடுறேன் 4. 2, 2's are 4. அப்போ x3 என்ன கடச்சிச்சி 6. x4 என்னது t தான். அப்போ tல என்ன போடுறேன் 4. Okay? இப்போ இந்த equation C2H6 plus O2 gives H2O plus CO2. இங்க x1. x1க்கு பதில் என்ன போடுறேன் 2. அப்புறா X2, X2O2, X2க்கு பதிலா 7, gives, X2O2க்கு முனாடி X3, X3 என்ன இருக்கு 6, CO2க்கு X4, X4 என்னது 4. அப்போம் by using Gaussian elimination method balance the chemical reaction equation of cancer, 2C2H6 plus 7O2 gives 6H2O plus 4CO2 இருக்குதான் answer. Okay? தெளிவா புரிந்திருக்கும் நனைக்கிறேன். நீங்களும் practice பண்ணி பாருங்கள். This channel helps you to get 100 marks இருக்குதான் மறந்திராதீங்கள். Channelுக்கு subscribe பண்ணுங்கள் தொடர்ந்து videos கிடைக்கும் bell button click பண்ணுங்கள்.